பிறப்புறுப்பு சுத்தம் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் முக்கியம். பிறப்புறுப்பு சுத்தமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் உங்களது உடல்நலமும் நன்றாக இருக்கிறது என அர்த்தம். பிறப்புறுப்பு சுத்தம் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் முக்கியம். தாய்மார்களும் தங்களது பெண் குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஓரளவுக்கு புரிந்து கொள்கின்ற 10 முதல் 12 வரை வயது பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதுபோல் நீங்களும் பிறப்புறுப்பை எப்படி சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். பிறப்புறுப்பு சுத்தமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் உங்களது உடல்நலமும் நன்றாக இருக்கிறது என அர்த்தம். ஹெல்தியான டயட், போதுமான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தரையில் செய்யக்கூடிய பயிற்சிகள் ஆகியவற்றால் உடல்நலம் நன்றாகவே இருக்கும். பிறப்புறுப்பில் பிரச்சனைகள் வராமல் தடுப்பது தவிர்ப்பது எப்படி? நீச்சல், ஜிம் சென்ற பிறகு உள்ளாடையை அவசியம் மாற்றுங்கள். அணிந்து கொண்டே இருந்தால் தொற்றுக்கள் வரும். சாதாரண தண்ணீர் அல்லது மிதமான சோப் போட்டு பிறப்புறுப்பை சுத்தம் செய்யலாம். எப்போதும் முன்னிலிருந்து பின் என்றே சுத்தம் செய்யுங்கள். பின்னிலிருந்து முன் என சுத்தம் செய்யக்கூடாது. மலக்கிருமிகள் பிறப்புறுப்பு இடத்தை தாக்கும், தொற்றை ஏற்படுத்தும். உங்களது உள்ளாடைகளை அதிக கெமிக்கல் கொண்ட சோப் டிடர்ஜென்ட் பயன்படுத்தி துவைக்க வேண்டாம். கெமிக்கல்களால் எரிச்சல் பாதிப்புகள் வரலாம். உங்களது உள்துடைக்கு சில பயிற்சிகளை கொடுக்கலாம். சாரில் அல்லது படுக்கையில் படுத்துக்கொண்டு கால்களை சுவற்றில் வைத்து மடக்கி நிமிர்த்தலாம். இப்படி சின்ன சின்ன பயிற்சிகள் செய்வதால் தொடை இடுக்குகளில் அதிக சதை இருக்காது. இதனால் அரிப்பு பிரச்சனைகளும் வராது. நேராக உட்காருவதை பழகிக் கொள்ளுங்கள். இதனால் இரத்த ஓட்டம் சீராக நடைபெறும். பிறப்புறுப்பு அடி இடுப்புக்கு பகுதிக்கு சீராக இரத்த ஓட்டம் செல்லும். 3 முதல் 4 வரை மணி நேரத்துக்கு ஒருமுறை சானிட்டரி பேட் அல்லது டாம்பூனை மாற்றுங்கள். பிறப்புறுப்பு பகுதிகளில் உள்ள முடிகளை அடிக்கடி ட்ரிம் செய்து கொள்ளுங்கள். முடியை நீக்கும் கிரீம் பயன்படுத்தி முடியை நீக்க வேண்டாம். அந்த இடத்தில் முடியை நீக்கும் கிரீமில் உள்ள கெமிக்கல்கள் பாதிப்பை ஏற்படுத்தலாம். பிறப்புறுப்பை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும்? வாசனை மிகுந்த சோப், பாடி வாஷ், ஜெல், ஆன்டிசெப்டிக் ஆகியவற்றை தவிர்க்கவும். இவையெல்லாம் pH அளவை மாற்றி பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். உங்களுக்கு மாதவிலக்கு நடக்கும் போது 2 முதல் 3 வரை முறையாவது பிறப்புறுப்பாருங்கள். பிறப்புறுப்பை பாதுகாக்கும் உடைகள், டைட் ஃபிட்டிங் உடைகள் பிறப்புறுப்பு பகுதியை சூடாக்கும். தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். பருத்தியால் தயாரித்த உள்ளாடை அணிவது நல்லது. பாலிஸ்டர் வகை உள்ளாடைகள் தவிர்க்கவும். வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தால் ஒரு நாளைக்கு 2 முறை உள்ளாடையை மாற்றுங்கள். இரவில் தூங்கும் போது உள்ளாடையை தவிர்க்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.